அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் இப்போது பார்த்திருப்போம். பாஜகவின் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த எடியூரப்பா ஓட்டெடுப்புக்கு முன்னதாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்றத்தை விட்டு ஓடியிருக்கிறார். நேற்றைக்கு நீதிபதி ஏ கே சிக்கரி அவர்கள் அந்த கேட்ட கேள்வி என்பது, எப்படி அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை நீங்கள் அழைத்தீர்கள் என்று. அதை தாண்டி இன்றைக்கு எடியூரப்பா ஒப்பாரி வைத்து அழுது புலம்பி இந்த பாஜக என்கிற பிற்போக்குவாத சனாதன வருணாசிரம தர்மத்தை கொண்டிருக்கிற இந்த கட்சி இன்றைக்கு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக என்பது தென்னகத்தின் நுழைவாயில் என்று இங்கே இருக்கிற பச்சை அடிமை, பச்சை துரோகம் செய்திருக்கிற அம்மாவாசையோ பன்னீர்செல்வம் வேண்டுமானால் அழைத்து கொள்ளலாம். இது திராவிட நாடு, திராவிட மண். ஏ கே சிக்கரி அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நேரலை செய்ய வேண்டும், கை உயர்த்த வேண்டும். மறைமுக வாக்கெடுப்பு கூடாது. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நேரடி ஒளிபரப்பு என்ற உடனேயே பாஜகவினுடைய பின்புற கொள்ளைப்புற வாயில் வழியாக ஜனநாயகத்தை மிதிக்க வேண்டும், ஜனநாயகத்தை நசுக்க வேண்டும் என்பதை திராவிட நாடுதான் வாழ்கொண்டு விரட்டி அடித்திருக்கிறது. விரட்டி அடிப்போம் பாஜகவை. திராவிட நாட்டு சமூகம் ஒன்றாய் சேருவோம். இந்த பிற்போக்கு அமித்ஷா, மோடி, ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல், அயோக்கிய கும்பலை அடித்து விரட்டுவோம். ஜனநாயகம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தலை பார்க்கும் போது ஜனநாயகத்தை இந்த மாதிரி சூழல் வரும்போது உண்மையிலேயே அது வேதனையாக இருக்கிறது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்று வாக்களித்து பிறகு தொங்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து தொங்கு சட்டமன்றம் உருவாகின்ற சூழல் வரும்போது உடனடியாக ஆட்சி அமைக்காவிட்டால் இந்த மாதிரி ஒரு அவலங்கள் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் முதல்ல கூட்டணி அமைக்கக்கூடாது, எல்லாரும் தனியாக நிற்கணும், அதுக்கப்புறம் விகிதாச்சார அடிப்படையில் கூட்டணி அமைத்துக்கொண்டு நம்ம ஆட்சி அமைத்தால் சிறப்பாக இருக்கும்னு ஒரு கருத்து பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை உள்பட. ஏன்னா தனியாக போட்டிட்டால் தான் உங்கள் பவர் தெரியும், உங்கள் உங்களுக்கு யாக என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும்னு சொல்லி பலரும் சொன்ன கருத்து. நான் அதை வந்து சற்று பின்னோக்கி சென்று இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது இது வந்து கூட்டணி அமைந்தது தேர்தலுக்கு பிறகு, ஆகவே அவர்களை நான் அழைக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்பது வந்து வேடிக்கையாக தான் இருக்கிறது. நீங்கள் வந்து எனக்கு ஒரு மக்களுக்காக சேவை செய்வதற்காக அவங்களும் போட்டிகிட்டுருக்காங்க, இவங்களும் போட்டிகிட்டுருக்காங்க. சரி, ஒன்றா சேர்ந்து நல்லாட்சி கொடுப்போம் நினைக்கும் போது அவங்கள தான் முதல்ல கூப்பிட்ருக்கணும். ஆக இது மத்திய அரசின் குறுக்கீடும் தலையீடும் இருக்கிறது என்ப தெல்ல தெளிவு. அப்புறம் குதிரை பேரம் என்று சொல்வதற்கு அந்த வார்த்தைக்கு இவர்கள் அர்த்தம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், அது அழியாது என்று நினைக்கிறேன். மிக அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலையை பாரதிய ஜனதா கட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆளுநரின் மூலம். இப்போ கர்நாடகத்திலாவது 104 தொகுதிகளை கைப்பற்றி வைத்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை கூட பிடிக்காமல் இதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே.